அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு மையஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமையுதில்லுஹு ஃபலா ஹாதியலா. அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பாத். அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். யா அய்யுஹன்னாஸ் துத்தகூ ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக்க மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ வ தக்குல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. கண்ணியம் நிறைந்த சிறார்களே, இறைவனுடைய பேரொருளால் ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஆரம்பத்தில் நடந்த பல்வேறு தகவல்களை, வரலாற்று குறிப்புகளை தொடராக பார்த்து, நேற்றைய தினத்திலே மக்காவில் கஷ்டப்பட்ட, ஈமான் கொண்டதினால் பல்வேறு சிரமத்திற்கு ஆளான நபி தோழர்கள், நபி தோழியர்கள், ஹபஷா என்று சொல்லப்படுகின்ற அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அங்கே இருந்து மீண்டும் மதினாவிற்கு மறுமுறை ஹிஜ்ரத் செய்தார்கள் என்ற வரலாறை நாம் பார்த்தோம். அந்த வரலாற்றினுடைய தொடரிலே இன்னொரு முக்கியமான செய்தியும் இருக்கிறது, அதையும் நாம் பார்க்க வேண்டும் என்று நேற்றைய தினத்தில் நான் குறிப்பிட்டு இருந்தேன். அஸ்மா பின்த் உமைஸ் இயங்கக்கூடிய ஒரு நபி தோழியரை பற்றி உள்ள ஹபஷாவிற்கும் மதினாவிற்கும் ஹிஜ்ரத் செய்த அந்த தோழிகளை பற்றி, நபி தோழியரை பற்றி உள்ள வரலாறு நாம் தெரிந்து கொள்வது அவசியம். ஏற்கனவே நாம் நேற்றைய தினத்தில் சொல்லியிருந்தேன், யமன் நாட்டிலே இருந்து அபூ முசா அல் அஷாரி அவர்கள் புறப்பட்டு மதினாவுக்கு வருகிறார்கள். வருகின்ற வழியிலே அவர்கள் பயணப்பட்டு வந்த அந்த திசை மாறி நோக்கி சென்று விட்டது என்றெல்லாம் சொன்னோம். அந்த கப்பல் இந்த அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களும் வருகிறார்கள். அப்படி வந்து ஹபஷாவிலே தங்கி மீண்டும் ஹபஷாவிலே இருந்து நேரடியாக மதினாவுக்கு அவர்கள் வருகிறார்கள். மதினாவுக்கு வந்து நபி அவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுடைய அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் ஒரு முறை உமர் அல்லா தலா அன்ஹு அவருடைய வீட்டிற்கு வருகிறார்கள். இவர்கள் வீட்டிற்கு வருகின்ற அந்த நேரத்திலே வீட்டிலே உமர் அவர்களுடைய மகள் ஹப்சா இருக்கிறாங்க. ஹப்சாவோடு இந்த அஸ்மா அவங்க பேசிக்கிட்டு அவங்க வீட்டிலே இருக்கும்போது வெளியில் சென்ற உமர் அல்லா தலா அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு திரும்ப வராங்க. வந்து ஹப்சாவிடத்தில் கேட்குறாங்க, இந்த பெண் யாரு? ஏன்னா அங்கே அஸ்மாவும் இருக்கிறாங்கல்ல, அப்போ இந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லி ஹப்சாட்ட வந்து அவங்களுடைய தகப்பனார் உமர் அவங்க வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே ஹப்சா சொல்கிறாங்க, இவங்க தான் தெரியாதா உங்களுக்கு, அந்த கப்பலில் வந்தாங்களே, வர்ற வழியில் அப்படியே கப்பல் காற்றினுடைய விசையின் காரணத்தினால ஹபஷாவுக்கு போய் மீண்டும் மதினாவுக்கு வந்து சேர்ந்தாங்களா, அவங்க தான், அவங்க பேர் அஸ்மா, அப்படி எல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. உமர் அல்லா தலா அன்ஹு அவங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஓ அப்படியா, நீங்கள் தான் அஸ்மாவா, நீங்கள் தான் அந்த கப்பல் வழியில் வந்த ஆட்களா, கடல் வழியாக வந்த ஆட்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையே சொல்கிறாங்க.
நாங்கள் தான் ரசூல்லாவுக்கு உங்களை விட மிக தகுதியானவர்கள் அப்படிங்கிறாங்க. ஏற்ற அஸ்மா விடத்தில் உமர் இல்லாத்தலானுகோ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் விடத்தில் மிகவும் தகுதியானவர்கள் உங்களை விட. என்ன காரணம் தெரியுமா? நாங்கள் முத முதல்ல மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்துட்டோம், நீங்கள் ரொம்ப லேட்டாக, அதனால் முதல் முதல்ல ஹிஜ்ரத்து மதீனா, உங்களை விட நபி அவர்களிடத்தில் மிகவும் தகுதி பெற்றவர்கள் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அஸ்மா அவங்களுக்கு கோபம் வருது. அது எப்படி? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், யமனுக்கு போனோம், அங்கே இருந்து புறப்பட்டு நேராக ஹப்ஷாவுக்கு வரோம், அங்கே இருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறோம், ஆனால் எப்படி நாங்கள் வந்து ரசூல்லாவுக்கு வந்து ரொம்ப தாழ்ந்தவங்களாக அல்லது தரத்தில் குறைந்தவர்களாக இருக்க முடியும்? மிக தகுதியானவர்கள் நீங்கள் என்றால் நாங்கள் இவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறோமே மார்க்கத்திற்காக, அல்லாவுக்காக, ரசூலுக்காக, அப்ப எங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்காதான் என்ற ரீதியில் அவங்க இப்படி சொல்றாங்க. உடனே உடல இன்னும் சில வார்த்தைகள்ல சொல்றாங்க அஸ்மா. என்ன சொல்றாங்க? இல்ல, நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன். நீங்கள் சொன்ன இந்த செய்தியை போய் ரசூல்லாட்ட நான் கேட்கணும். எப்படி நீங்கள் மிகப்பெரிய, எங்களை விட ரசூல்லாவுக்கு அதிகமான தகுதி படைத்தவர்கள் எப்படி சொல்ல முடிஞ்சு? ரசூல்லாட்ட கேட்குற வரையிலையும் நான் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதோடு நிறுத்தலை, அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவலை உமர் அவர்கள்ட்ட பதிவும் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்? ரசூல்லா கூட வந்தீங்க, அந்த ரசூல்லா உங்களுக்கு உணவை தந்தாங்க, அந்த ரசூல்லா உங்களுக்கு உங்களுடைய அறியாமை காலத்தில் உள்ள நிலைகளை எல்லாம் எடுத்து சொல்லி உங்களுக்கு கல்வியை புகட்டுனாங்க. ஆனால் நாங்கள்லாம் அப்படியா? எதிரிகளுடைய வளையத்தில் நாங்கள் சுற்றி இருந்தோம், அவங்களை சுற்றி நாங்கள் இருந்தோம், அவ்வளோ பெரிய சிரமத்திற்கு ஆளாகி இருந்தோம். அப்படி இருக்கும்போது எங்களை விட நபி அவர்களிடத்தில் நீங்கள் தான் மிகப்பெரிய அந்தஸ்தையும் மரியாதையும் பெற்றவர்கள் என்று சொல்வதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எல்லாத்தையும் சொல்லிட்டு நேராக ரசூலாட்ட வாராங்க. அஸ்மா ரசூலாட்ட வந்துட்டு அஸ்மா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உமர் அவங்க சொன்னதை பார்த்தீங்களா? அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளாம, எங்களை விட உங்களிடத்தில் மரியாதைக்குரிய ஆட்கள் அவங்க தானாம அப்படின்னு சொல்லி உமர் இல்லாத்தாலா அணுகு அவர்களை பற்றி அஸ்மா ரசூலாட்ட சொல்றாங்க. ரசூலா அந்த சம்பவத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு, இல்லைம்மா, உங்க அவர்களை விட நீங்கள் தான் என்னிடத்தில் மிகவும் மதிப்புக்குரியவர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் இரண்டு ஹிஜ்ரத்து செய்திருக்கிறீர்கள். ஒன்று ஹபஷாவுக்கு நீங்க போனீங்க, அது ஒரு ஹிஜ்ரத். இன்னொரு ஹிஜ்ரத்து வந்து ஹபஷாவில் இருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இரண்டு ஹிஜ்ரத்துடைய நன்மைகள் கிடைக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹிஜ்ரத்து தான், மக்காவில் இருந்து புறப்பட்டு நேரம் மதீனாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு ஹிஜ்ரத்து, உங்களுக்கு இரண்டு ஹிஜ்ரத்துடைய நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படி சொன்ன பிறகுதான் அஸ்மா அவர்களுடைய மனசு அப்படியே நிம்மதி அடைகிறது. அது நினையும், அது எப்படி, அது எப்படி, திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அதாவது ஹிஜ்ரத்து செய்வதே பெரிய தியாகம், அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அவ்வளவு பெரிய தியாகத்தை ஒரு பெண் செய்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த தியாகத்தை குறைச்சு மதிப்பிடுகின்ற பொழுது, அந்த தியாகத்துக்கு உரிய மரியாதை அவங்களுக்கு ஏற்பட்ட ஆதங்கம், அவங்களால தாங்கி கொள்ள முடியல. ரசூலா அதை சொன்ன உடனே, ரசூலாட்ட அதை பேசின உடனே தான், ஆ சரி ரைட்டு, இவ்வளோ பெரிய அந்தஸ்து ரசூலாவே கொடுத்துட்டாங்களே, அப்போ நமக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அப்படின்னு சொல்லி அதை புரிந்து கொள்கிறாங்க. இந்த வரலாறு நமக்கு அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. இதெல்லாம் நபி அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சஹாபாக்கள், நபி தோழியர்கள், நபி தோழர்கள் அவங்க பட்ட கஷ்டம், அவ்வளோ சிரமம். அவ்வப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய கஷ்டப்படுறாங்க, நிறைய துன்பம் ரசூலுல்லாஹ்வுக்கும். இந்த துன்பத்திலையும் இன்னும் பயங்கரமான ஒரு துன்பம் ரசூலுல்லாஹ்வுக்கு.
ஒரு ஆண்டை வரலாற்று ஆசிரியர்கள் ஆமுல் ஹுசுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது கவலைக்குரிய ஆண்டு. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில ஃபீல் யானை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதே மாதிரி நபி அவர்கள் நபியாக வந்ததற்கு பின்னால் அந்த 23 ஆண்டு காலத்தில் ஒரு ஆண்டை மாத்திரம் ஆமுல் ஹுசுன் என்று வரலாற்று ஆசிரியர்கள், நபி அவர்கள் சொல்ல, வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி சொல்லுவாங்க, கவலைக்குரிய ஆண்டு. ஏன் அப்படி வச்சிருக்க வரலாற்று ஆசிரியர்கள் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நபி அவர்கள் மக்காவில் பல்வேறு துன்பத்துக்கு இடையில் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாவுக்கு உற்ற துணையாக இருந்தது அவங்களுடைய மனைவி ஹதீஜா தான். ஆரம்ப வரலாறுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நபி அவர்கள் முதல் முதல்ல வகி வருகின்ற பொழுது அதை பார்த்து அவர்கள் பயந்து வீட்டில் வந்து போர்த்தி உறங்குகின்ற அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு மிகப்பெரிய தூணாக அரணாக போக்கக்கூடிய ஒரு உத்தம சீலராக இருந்தவர்கள் ஹதீஜா. அவங்க தான், மற்ற பெண்கள் மாதிரி ஹதீஜா அவங்க இல்லை. ரசூலுல்லாவுக்கு அவ்வளவு பெரிய துணையாக அவங்க இருந்தாங்க. மனைவியாக மட்டும் இல்லை, ரசூலுல்லாவுடைய கவலையை போர்க்கக்கூடிய அரு மருந்தாக அவங்க இருந்தாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஹதீஜாவை வந்து ரசூலுல்லாவுக்கு ஆறுதல் சொல்லி ரசூலுல்லாவுக்கு வந்து தேத்திடுவாங்க. ஆரம்பத்தில் ரசூலுல்லா இப்படி பயந்து அடிச்சுட்டு வரும்போது கூட ரசூலுல்லாவுக்கு அற்புதமான மருந்துகளை சொல்லி கொடுத்தவங்க, வழிமுறைகளை சொல்லி கொடுத்தவங்க, கொண்டு போய் கூட்டு போனவங்க, வரக்காதான் இந்த சம்பவங்கள்லாம் எப்படி நடக்கிறது என்று விவரம் சொல்லுகின்ற பொழுது அதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தவங்க இந்த ஹதீஜா தானே. இந்த ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரசூலுல்லா ஹிஜ்ரத்து போகிறதுக்கு 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க இறந்துடுறாங்க. எல்லாத்துக்கும் பக்கபலமாக இருந்த அந்த ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ரசூலுல்லாவுக்கு எப்படி இருக்கும்? பிரச்சாரம் என்பதே கடுமையான கஷ்டம், கடுமையான ஒரு தொந்தரவு. அவ்வளோ பெரிய இன்னலுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு உறுதுணையாக இருந்தது ஹதீஜா தான். அந்த ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இறந்தது தாங்கி கொள்ள முடியல. அவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு கஷ்டத்திலையும் இவங்க துணை நின்னாங்கல்ல. அவங்கள மாதிரி ஒரு மனைவியை ரசூலுல்லா, இதை ரசூலுல்லா இன்னொரு கட்டத்திலையும் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா இறந்ததற்கு பின்னாடி ஆனால் அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய விதமாகவே பேசுவாங்க. ஹதீஜா மாதிரி வருமா, ஹதீஜா மாதிரி வருமா, வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடு சமைச்சாச்சுன்னா உடனே ஹதீஜாவுடைய தோழிக்கு ரசூலுல்லா கொடுத்து விட்ருவாங்க. ஹதீஜாவுடைய ஞாபகார்த்தமாக ஹதீஜாவுடைய தோழிகள்னா இருப்பாங்களே அவங்களும் கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்படி ரசூலுல்லா எதுக்கெடுத்தாலும் ஹதீஜா ஹதீஜா சொல்லும்போது ஒரு நேரத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கே ஒரு மாதிரியாக கோபம் வருது. ரசூலுல்லாட்டே நேரடியாக கேட்டிருந்தாங்க, என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஹதீஜா ஹதீஜாங்கிறீங்க, ஹதீஜா விட்டால் வேறு மனைவியே உங்களுக்கு இல்லையா, நாங்கள்லாம் இருக்கத்தானே செய்கிறோம், எதை எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஹதீஜா ஹதீஜாங்கிறீங்க. அப்போதான் அவங்கள மாதிரி வருமா, நீங்கள் எத்தனை பெண்கள் இருந்தாலும் எத்தனை மனைவிகள் இருந்தாலும் ஹதீஜா மாதிரி ஒரு மனைவிமா, அப்பமோ அவ்வளோ அழகாக அந்த மாதிரி ஒரு மனைவியை நம்ம பார்க்க இயலாது அப்படிம்பாங்க. இப்படிப்பட்ட இந்த மனைவியை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா நகர மக்காவில் வாழ்கின்ற அந்த நேரத்திலேயே இந்த தாவாவினுடைய கடுமையான எதிர்ப்பு நடக்கக்கூடிய அந்தலேயே இழந்து தவிக்கிறாங்க. அதனால தான் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த ஆண்டையெல்லாம் ஆமுல் ஹுசுன், கவலை ஆண்டு என்றெல்லாம் பேசுகிறார்கள். இப்படி நபி அவர்களுடைய மனைவி ஹதீஜா அவங்க இறந்து போயிறாங்க. அதே ஆண்டில் ரசூலுல்லாவுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவங்களும் இறக்குறாங்க. அபு தாலிப் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் பிரச்சாரம் செய்கின்ற அந்த நேரத்தில் ஹதீஜா எப்படி நபி அவர்களுக்கு துணையாக இருந்தார்களோ அதே போன்று நபி அவருடைய குடும்பத்தில்
நபி அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிபு ரசூல்லாவுக்கு அவ்வளவு துணையாக இருந்தாங்க. ரசூல்லாவை ஆரம்பத்தில் எடுத்து வளர்த்த தந்தை இல்லையா? நபி அவர்களை அபு தாலிபு தானே எடுத்து வளர்க்குறாங்க. ஆரம்பத்தில் இருந்து சிறு வயதில் இருந்து நபி அவர்களை எடுத்து வளர்க்குறாங்க. நபி அவர்கள் நபி என்று ஆனதற்கு பின்னால் அவர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு துன்பத்திற்கு எதிராக இவங்களும் கணங்காளுறாங்க. அதாவது ரசூல்லாவுடைய வலதுகரமாகவே அவங்களும் செயல்படுறாங்க. குடும்பம் என்ற அடிப்படையில் மார்க்கத்திற்காக வேண்டிய அபு தாலிபு செயல்படலை, எல்லா நம்முடைய தம்பி புள்ள முகமது என்ற அடிப்படையில் அவங்க செயல்பட்டாங்க. மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் அபு தாலிப் அவர்கள் இறக்குறாங்க. அந்த வரலாறும் சஹீஹ் புகாரி முஸ்லீம் போன்ற நூல்களிலே இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே இருக்கின்ற பொழுது அபு தாலிப் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அவர்கள் இறக்கக்கூடிய அந்த தகவல் நபி அவர்களுக்கு வந்து கிடைக்கிறது. அவங்க இறந்து போகிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் கிடைக்குது. அதாவது மரண தருவாயில் அந்த மாதிரி நெருக்கத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்கன்னு. அவங்களுடைய பெரிய தந்தை வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டில் வந்து ஏற்கனவே அப்துல்லா இப்னு உமையா இதை மாதிரி மக்கத்து காஃபிர்கள் எல்லாருமே அவரை சூழ்ந்து இருக்கிறாங்க. எல்லாருமே உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூலா வாராங்க, அபு தாலிபி அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நபி அவர்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரசூலா சொல்கிறாங்க, யா அம்மி, என்னுடைய பெரிய தந்தையே, குல் லாயிலாக இல்லல்லா லாயிலா இல்லல்லா என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிடுங்க. அஷஹது அன்க இந்தல்லா, இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்கள் சொல்லிவிட்டால் நாளை மறுமையிலே உங்களுக்காக அல்லாவிடத்தில் நான் இதை வைத்து சாட்சி சொல்கிறேன். லாயிலல்லா மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க, இதுவரை நீங்கள் இஸ்லாத்துக்கு வரல, நீங்கள் இப்பொழுது இஸ்லாத்துக்கு வந்துடுங்க, இதை வைத்து நான் அல்லாவிடத்தில் நான் பேசுகிறேன். உடனே பக்கத்தில் அபுஜஹிலே உத்துபா அந்த வஹைராக்கள்னா உட்கார்ந்துருக்குறாங்க. அபு தாலிபும் அவங்கள பார்க்குறாங்க. தன்னுடைய மகன், வளர்ப்பு மகன், அதாவது சின்ன தம்பியினுடைய மகன் முகமது நபி அவங்களும் நிற்கிறாங்க. அந்த சைடு இந்த சைடு எல்லாம் அபுஜஹலும் உத்துபா அந்த வஹைராக்களும் இருக்கிறாங்க. அபு தாலிபு அபுஜஹிலை பார்த்த உடனே அவங்க கேட்குறாங்க, என்ன அபு தாலிப் அவர்களே, கடைசி காலகட்டத்தில் இந்த உலகத்தை பிரியக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாரம்பரிய அந்த மதத்தை விட்டு நீங்கள் மதம் மாற போகிறீங்களா? உங்களுடைய முத்தலிப்புடைய குடும்பத்தை சார்ந்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த முகமதுடைய கொள்கை நீங்கள் ஏற்க போகிறீங்களா? ஒரு சமயம் நீங்கள் ஏற்றுவிட்டீர்கள் என்றால் நீங்கள் இறந்து போனதற்கு பின்னால் உங்களுடைய குடும்பத்தார்கள் இந்த உலகத்தார்கள் உங்களை என்ன பேசுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபுஜஹில் வந்து அபு தாலிபுக்கு இப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. ரசூலா உடலை ரசூலா திரும்பவும் சொல்கிறாங்க, என்னுடைய பெரிய தந்தையே, லாயிலா அல்லா சொல்லிடுங்க, நான் அல்லாவிடத்தில் நான் பேசிக்கிறேன். உடனே அவங்க, இல்லை இல்லை, நீ போயிடாத, மதம் மாறி போயிடாதீங்க, இஸ்லாத்துக்கு போயிடாதீங்க அப்படின்னு அபுஜஹில் சொல்ல, இப்படியே மாறி 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 ரசூலா இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்ல, அவங்க இஸ்லாத்துக்கு போயிடாதீங்கன்னு சொல்ல, கடைசியாக ரசூலா சொல்லிட்டு வெளியே வராங்க. அவர் இறக்கவும் போகிறார். உங்களுக்காக வேண்டி நான் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன். மாலம் அதை விட்டும் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாவிடத்தில் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். யாருக்காக சொல்றாங்க? தன்னுடைய பெரிய தந்தை சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வரல, இருந்தாலும் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்ட்டு போறாங்க. அப்பதான் அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், மா கானலின் நபி வல்லதீன ஆமனு ஐ யஸ்தஃபிரு லில் முஷ்ரிகீன. நபியாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை கொண்ட மூமின் வைக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது அவர்களுக்கு ஆகும். நபியாக இருந்தாலும் ஒரு இணை வைக்கக்கூடிய
அவங்க துவா செய்யக்கூடாது, பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. மோமின்களாக இருந்தாலும் இணைத்து இறந்த இணை வைத்த நிலையில் இறந்தவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கிறான். ரசூலாவே அப்படிதான் சொல்றாங்க, அவங்க இணை வைப்பிலேயே இறந்துடுறாங்க அபு தாலிபு. இருந்தாலும் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், எதுவரை எனக்கு தடை செய்யப்பட்டு விடும் என்றால் நான் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். ஆயத்தை இறக்கி இணை வைக்கக்கூடிய நிலையில் இறந்த யாருக்கும் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடாதீங்க. மூமின்களுக்கும் இதே சட்டம். இதே மாதிரிதான் நமக்கும் இன்னைக்கும் நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் சிறுக்கி என்ற அந்த பாவத்திலே இருந்து அவர்கள் தௌபா செய்யாமல் அதே நிலையிலே இறந்து போயிட்டார்கள். எவ்வளோ பெரிய உறவுக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக வேண்டி நாம் பாவ மன்னிப்பு தேட முடியாது. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் பெற்றோர்களுக்கு உறவினர்களுக்கு, நீங்கள் தாவா பண்ணுங்க. ஏன்னா உலகத்தில் அவங்க இணை வைத்த நிலையிலேயே இறந்துட்டாங்கன்னா மறுமையில் நிரந்தரமான நரகம். ரசூலாவுடைய பெரிய தந்தைக்கு இந்த நிலை என்றால் அவங்களுக்காக வேண்டிய ரசூலா பாவ மன்னிப்பே தேட முடியாது அப்படிங்கக்கூடிய நிலை என்றால் நம்ம மாதிரி ஆட்களுக்கு நம்முடைய பெற்றோர்கள் இணை வைத்த என்ன நிலையாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த செய்தி நமக்கு வலுவான ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி தருகிறது. ஒரு காலத்திலேயும் இணை வைக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி இறந்த இணை வைத்த நிலையில் இறந்தவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ் இன்னொரு ஆயத்தையும் இறக்குறான். அந்த நேரத்தில் ரசூலாவுக்கு மன வேதனை, அபு தாலிப் இறந்துட்டாங்க, ஷிர்க்கில் இறந்துட்டாங்களே, தௌஹீதில் இறந்தா கூட பிரச்சனை இல்லையே, இஸ்லாத்தில் இறந்தா கூட பிரச்சனை இல்லையே, ஷிர்க்கில் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் மன வேதனை. அப்பதான் இன்னொரு இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மையஷா. முகமதே, நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் நேர் வழி காட்ட இயலாது, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தான் நேர் வழி காட்டுவான். முகமது நபியாக இருந்தாலும் அவங்க நேசித்த ஆட்களுக்கு, அவங்க யாரு நேர் வழிக்கு வர வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களுக்கு நபி அவர்களால் நேர்வழி காட்ட இயலாது. ஏன்? அந்த அதிகாரம் ரசூலாவுக்கு கிடையாது. நேர்வழி காட்டுகின்ற அதிகாரம் நபி அவர்களுக்கு கிடையாது. உள்ளத்தை பிறட்டுகின்ற அதிகாரம், இந்த வழியில் போங்க அந்த வழியில் போங்கன்னு எடுத்து சொல்லலாம். அது எல்லாத்துக்கும் உள்ளதுதான், ரசூலாவுக்கும் உள்ளதுதான். அது இது நல்ல வழி, இது கெட்ட வழி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் உள்ளத்தை பிறட்டி ஒரு கெட்ட வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை நல்ல வழிக்கு அவனுடைய உள்ளத்தை மாற்றுகின்ற அந்த அதிகாரம், அந்த ஆற்றல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கிடையாது. அதனால தான் அல்லாஹ் இங்கே அழுத்தம் திருத்தமாக ரசூலாவுக்கு சொல்லிட்டான், உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆள் தான் அபு தாலிபு, உங்களை வளர்த்த ஆள் தான், உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் பிரச்சனை அனைத்திலையும் நின்ன ஆள் தான். ஆனால் சிறுக்கு வைத்த வேண்டி அவங்களுக்காக வேண்டி நீங்க இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடவெல்லாம் முடியாது. நீங்க நினைச்ச ஆட்களுக்காக வேண்டி நேர்வழி காட்டவெல்லாம் முடியாது. நான் நினைக்கணும், கடவுளா நான் நினைச்சா தான் அது நடக்குமே தவிர நீங்க நினைச்சா உடனே. ரசூலுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தா அல்லாஹ் இப்படிப்பட்ட வசனத்தை எல்லாம் இறக்கியிருப்பான். ஹதீஜா அவங்க இறக்குறது, அபு தாலிப் அவங்க வந்து இறக்குறது, இவன் எப்படி இருக்கும் ரசூலாவுக்கு? ஏற்கனவே கடுமையான இவர்களுடைய ஆதரவுனாலையும் இவர்களுடைய அன்புனாலையும் ரசூல்லா கொஞ்சம் மன நிறைவோடு அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. ரசூல்லாவுக்கு ரொம்ப மன வேதனை. இருந்தாலும் நம்மளை மாதிரி கிடையாத விதியில் அழுத்தம் திருத்தமான நம்பிக்கை வைத்தவர்கள் தான் எல்லாமே நடக்கும் என்று அதில் முழுமையான நம்பிக்கை உள்ளவர்கள் தளரவல மாட்டாங்க. எவ்வளோ பெரிய சங்கடங்கள், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் நபி அவர்களுக்கு வந்தாலும் தளர்ச்சிங்கிறது கிடையாது. அடுத்து அவங்களுடைய தாவா பணிகள் இதை விட வீரியமாகத்தான் போனதே தவிர இந்த ரெண்டு பேரும் இறந்தது அவங்களுக்கு இழப்பாக இருந்தாலும் மன வேதனையை தரக்கூடியதாக இருந்தாலும் அடுத்தடுத்து அவங்களுடைய தாவா பணி கொஞ்சம் கூட குறையலை. மீண்டும் வீரியமாக அந்த வரலாறுகளை நாளைக்கு நாம பார்ப்போம். வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருட்செய்வானா. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.